ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிபாமேக்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒனில் லெவன்த் கொஷன் என்னன்னு பார்க்கலாமா இனியா ஜேஆர்சி ஒன் டே கேம்ப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ரைஸ் அண்ட் ஃபிஃப்டீன் எம்எல் ஆஃப் ஆயில் ஆர் நீடட் ஃபார் அ ஸ்டூடெண்ட் இஃப் தேர் ஆர் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்டெண்ட் த கேம்ப் ஹவு மச் ஆஃப் ரைஸ் அண்ட் ஆயில் ஆர் நீடட் இது வந்து கொஷின் ஸோ என்ன சொல்கிறாங்களா ஜேஆர்சின்ட்டு ஒரு கேம்ப் இருக்கா அந்த கேம்பில் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் ஆஃப் ரைஸும் ஃபிஃப்டி நம்பர் ஆஃப் ஆயிலும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுதான் இப்போ நமக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இந்த ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்ப் அட்டென்ட் பண்ணால் எவ்வளோ ரைஸும் எவ்வளோ ஆயிலும் தேவைப்படும் இதுதான் நம்மளோட கொஷின் ஸோ ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா ஏன்னா நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் சொல்லிட்டாங்க அப்போது இன் டு ஃபார்ட்டி பண்ணிட்டாலே போதும் இல்லையா அது தான் நம்ம செய்ய போகிறோம் ரைஸ் நீடட் ஃபார் அ ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அடுத்தது ரைஸ் நீடட் ஃபார் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணுவோம் ஃபார்ட்டி இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி கிராம் இப்போ ஃபோர் இன்டூ ஃபிஃப்டின் பண்ணாலே போதும் இல்லையா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஃபோர் ஃபிஃப்டீன்ஸ் ஆர் சிக்ஸ்டி ஓகேங்களா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் எழுதிடலாம் ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் இங்கே மேலே சால்வ் பண்ணுறேன் ஃபோர் இன்டூ ஃபிஃப்டீன் இல்லைங்களா ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி டூ ஜீரோ பேலன்ஸ் டூ ஃபோர் ஒன் ஜா ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ எஸ் சிக்ஸ் இப்போ ஃபார்ட்டிக்கு ஒரு ஜீரோ இருக்குது அது ஒரு ஜீரோ அண்ட் ஃபிஃப்டிக்கு ஒரு ஜீரோ இருந்தது இன்னொரு ஜீரோ ஸோ ஆன்சர் என்ன சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ அதுதான் நானும் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா சிக்ஸ் தௌசண்ட் கிராம் இப்போது கிராம்லேருந்து நம்ம கேஜியில் ஆன்சர் சொல்கிறோமா நம்மளுக்கு கன்வர்ஷன் ஈஸியாக தெரியும் இல்லையா ஸோ ஒன் கிராம் வேணும்னா ஒன் டிவைடட் பை தௌசண்ட் கேஜின்னு எழுதும் இப்போ கன்வர்ஷன்லாம் நமக்கு தெரியும் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் கிராம கேஜி எப்படி மாற்றுறதுன்னா சிக்ஸ் தௌசண்ட் டிவைடட் பை தௌசண்ட் பண்ணினாலே போதும் இல்லையா சிக்ஸ் தௌசண்ட் டிவைடட் பை தௌசண்ட் பண்ணால் இந்த மூணு ஜீரோவும் இந்த மூணு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் வெறும் சிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அண்ட் சிக்ஸ் பக்கத்தில் நீங்கள் கேஜின்னு எழுதிட்டாலே போதும் ஈஸியான ஒரு சம் பார்த்திங்களா இதே மாதிரி ஆயிலும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆயில் நீடட் ஃபார் எ ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு ஃபிஃப்டீன் எம்எல் தான் தேவைப்பட்டுச்சு ஆயில் நீடட் ஃபார் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட் ஸோ ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம் ஃபார்ட்டி இன்டூ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு ஃபிஃப்டீன் அதை எழுதிட்டாலே போதும் ஸோ இது ரெண்டுத்தையும் சைடில் சால்வ் பண்ணலாம் அதே கால்குலேஷனா பட் ரெண்டு வாட்டி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஜீரோ பேலன்ஸ் டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஜீரோ அப்படி எழுதிடலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் இப்போ சொல்யூஷனில் தனித்தனி அப்போவும் போல் எழுதணும் இல்லையா ரைஸ் நீடட் வந்து சிக்ஸ் கேஜி ஆயில் நீடட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ரொம்ப ஈஸியான ஒரு கால்குலேஷன் நீங்களும் ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும்